AI securities. So இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பேசிக்கா சிசிடிவி அதில் என்ன ஃபியூச்சர் இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸு, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு சிசிடிவி. சிசிடிவினா என்னன்னு பார்ப்போம். சிசிடிவியின் ஃபுல் ஃபார்ம் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதுக்கு என்னென்னலாம் கனெக்ட் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் தேவை, ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரியணுமோ அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சிசிடிவியோட மெயின் பர்பஸ் என்னன்னா, உங்கள் செக்யூரிட்டி வந்து, இப்போ ஒரு வீட்டில் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது செக்யூரிட்டி வச்சுருக்கீங்கன்னா, அவங்க 24 hours கண்ணை முழிச்சு பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க, சில டைம் ஒரே இடத்துல பார்த்துட்ருக்க முடியாது. இதே கேமரானா, ஒரு 4 cameras உங்கள் வீட்டை சுற்றி இல்லை ஆஃபீஸை சுற்றி வைக்கிறீங்கன்னா, அந்த 4 24/7 கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் வந்து கவர் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் என்ன கேட்டாலும், இப்போது போலீஸ் இல்லை உங்களுக்கு வேறு யாராவது வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்கணுன்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு இதை எடுத்து கொடுக்கணுன்னா, மெயினாக கேட்குறது சிசிடிவி ஃபுட்டேஜ். ஸோ உங்களுக்கு எவிடன்ஸ்க்காகவும் இது மெயினாக யூஸ் ஆகுது, உங்கள் பர்சனல் செக்யூரிட்டிக்காகவும் இது யூஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸை பூட்டிட்டு, இல்லை உங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போகிறீங்க, இல்லை லாங் லீவ் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்குது, அதெல்லாம் நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்தே வாட்ச் பண்ண முடியும். அங்கேருந்தே கமாண்டும் கொடுக்கலாம், நீங்கள் என்ன ஆஃபீஸ் ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்க, ஏன் அங்கே இருக்கிறீங்க, ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க, இந்த கமாண்டை கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்லாம் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், நான் ஏன் இந்த சேனலுக்கு நேம் வந்து ஏஐ செக்யூரிட்டிஸ்ன்னு வச்சுருக்கேன்னா, இனி வர ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஏஐ பேஸ்டில் தான் இருக்கும். ஈவன் கேமராஸ் கூட ஏஐ பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சேனல் நேம் வந்து அந்தமாரி ஏஐ செக்யூரிட்டின்னு வச்சுருக்கேன். ஸோ சப்போர்ட் கொடுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, கண்டிப்பாக நிறையா வீடியோ போடுவேன், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நான் பேசிக்லேருந்து வரேன். இதுக்கப்புறம் நிறைய ஐபி கேமரா, உங்களுக்கு ஸ்விட்சு, வைஃபை கேமராஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல், பயோமெட்ரிக், ஜிபிஎஸ், இது எல்லாமே போடுறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ நான் டாபிக்குள்ளே வரேன். ஸோ இந்த சிசிடிவிக்கு பேசிக் கனெக்ஷன் என்னன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மிடில் இருக்கிறது வந்து டிவிஆர். இது டிவிஆர் ஆர் என்விஆராக இருக்கும். இதுக்கு பவர் கொடுக்குறீங்க இங்கேருந்து ஒரு அடாப்டர் மூலயமா. இங்கே யூஎஸ்பி போட்டிருக்கோம், ரெண்டு போட்டு இதுலேருந்து மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வைஃபை அடாப்டர், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டு மவுஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஒயர்டு மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். உங்கள் பென்ட்ரைவ் பேக்கப் எடுக்கிறதுக்கு இந்த யூஎஸ்பி போட்டு கூட யூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு. உங்கள் டிவிஆரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈத்தர்நெட் போர்ட் தான் வரும். அந்த ஈத்தர்நெட் போர்ட் எதுக்காகனா, உங்கள் ஐபி கேமராஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் மோடமில் கனெக்ட் பண்ணணும். மோடம்னா உங்களுக்கு மொபைலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிவிஆருக்கு இன்டர்நெட் கொடுக்கணும். அது நீங்கள் ப்ராட்பேண்ட், உங்களுக்கு பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஹேட்வே இந்த மாதிரி ப்ரொவைடர்ந்து உங்களுக்கு இன்டர்நெட் மோடம் தந்திருப்பாங்க. அந்த மோடம்லேருந்து ஒரு லைன் எடுத்து டிவிஆர் கொடுத்துருங்க, இல்லை என்விஆர் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் ரெண்டு அவுட்புட் இருக்கும்,
இது வந்து VGA, இது வந்து HDMI. VGAங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும், பட் இது அவுட்புட், ரெண்டுமே அவுட்புட் தான். இதுலேருந்து உங்களுக்கு DVR, இப்போ கேமரா கனெக்ட் பண்ண எல்லாமே இந்த DVRல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ரெக்கார்ட் ஆனதை இல்லை நீங்கள் லைவ் வியூவை டைரெக்டாக பார்க்கணும், டிஸ்பிளேல பார்க்கணுன்னா அதுக்காக தான் இந்த கேபிள் HDMI VGA. இந்த VGA இதில் கனெக்ட் பண்ணி உங்கள் மானிட்டர் இல்லை டிவியில் கொடுங்க. அதேமாரி HDMI கனெக்ட் பண்ணி உங்கள் டிவி இல்லை மானிட்டரில் கொடுங்க. ரெண்டுத்தையுமே சேம் டைமில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு HDMI கேபிள் கனெக்ட் பண்ணி ஒரு டிவிக்கும், ஒரு VGA கேபிள் கனெக்ட் பண்ணி ஒரு மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ணலாம். சேம் டைமில் ஒர்க் ஆகும் அவுட்புட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக் டிவிஆர்னா இதுதான், இப்படி தான் கனெக்ஷன். இங்கே வந்து உங்களுக்கு பிஎன்சி டிசி உங்களுக்கு கேமரா கனெக்ட் பண்ணுற போர்ட்ஸ்லாம் இருக்கும். அது இங்கே இங்கே இல்லை அண்ணா சொல்லிடுறோம், இங்கே இருக்கும். அதில் தான் உங்கள் கேமராலேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். உங்களுக்கு கேமராவில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரா இருக்குது, ஐபி கேமரா இருக்குது, அண்ட் தென் வைஃபை கேமராஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஹெச்டி கேமரான்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் கம்பேர் டு ஹெச்டி கேமராஸ். ஸோ ஐபி கேமரா நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஜுவல்லரி ஷாப்பு இந்த மாதிரி நல்லா டீப்பாக உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஐபி கேமரா போடுங்க, அது பெஸ்ட்டு. இன்கேஸ் நார்மலாக வீட்டில் இப்போ வீட்டுக்கு பார்க்கணும், இல்லை நார்மலாக உங்க கேமரான்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெச்டி கேமரா சீனா ஃபார் தட். ஸோ ஹெச்டி கேமரானா பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹெச்டி கேமராவில் 1MP, 2MP, 3MP, 4MP, 5MP, 8MP வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் ஃபியூச்சரில் 16MP, 32 இந்த மாதிரி போகலாம். டிவிஆரில் பார்த்தீங்கன்னா 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல், 64 சேனல், 128 சேனல் இந்த மாதிரி மல்டிபிளில் இருக்குது உங்களுக்கு டிவிஆர்ஸ். 4 சேனல்னா உங்களுக்கு டிவிஆர் வந்து மினிமம் 4 சேனல்லேருந்து தான் ஆரம்பம். ஸோ 4 சேனல்னா மினிமம் நீங்கள் வந்து 1 கேமராஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு அக்சசரிஸ் அதாவது என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டூம் கேமரா, இது வந்து இன்டோரில் ஃபிட் பண்ணுறது டூம் கேமரா. வாட்டர் ப்ரூஃப் வித் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இல்லாததும் இருக்குது. ஸோ அது பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரைஸ் செக்மெண்ட், அதில் பொறுத்து இருக்குது. கீழே இருக்கிறது பிஎன்சி பின்னு, இதுதான் உங்கள் கேமராவையும் டிவிஆரையும் கனெக்ட் பண்ணுற பின்னு, அந்த கேபிளாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து டிசி பின்னு, இந்த கேமராக்கு பவர் கொடுக்குற பின்னு, பவர் கனெக்டிங்காக யூஸ் பண்ணுற பின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இது புல்லட் கேமரா. புல்லட் கேமராங்கிறது அவுட் சைடில் யூஸ் பண்ணுறது. இது வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ இதையும் இந்த பிஎன்சி டிசி மூலமா கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியால் கனெக்ட் பண்ணணும். இது வந்து எஸ்எம்பிஎஸ் சிங்கிள் மோட் பவர் சப்ளை. எஸ்எம்பிஎஸ்ங்கிறது ஒவ்வொரு கேமராவும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி பவர் கொடுத்தீங்கன்னா தான், எஸ்எம்பிஎஸ் மூலயமா பவர் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கேமரா ஆன் ஆகிட்டு அதுலேருந்து வர வீடியோ சிக்னல் வந்து உங்கள் டிவிஆருக்கு வந்துட்டு அது மூலயமா ரெக்கார்ட் ஆகிட்டு நீங்கள் ப்ளேபேக் இல்லை லைவ் பார்க்க முடியும். ஸோ இதுதான் டிவிஆர். டிவிஆரில் நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல் இந்த மாதிரி இருக்கு. இதில் நீங்கள் மைக்கும் கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது நம்ம செக்யூரிட்டிஸ் கேமராஸ் ஃபுல்லாக நம்ம சொல்கிறது வந்து சர்வேலன்ஸ் தான் மெயினாக சொல்லுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்லேயும் டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்னு இருக்குது. இது வந்து சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுங்கள். மினிமம் 1 TBலேருந்து தான் ஸ்டார்டிங்கு. சர்வேலன்ஸ் 1 TB ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணிங்க, இல்லை உங்களுக்கு 1 TB மினிமம், அப் டு 8 TB இல்லை 16 TB வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் அது உங்கள் டிவிஆரை பொறுத்தது,
சில டிவிஆர் பார்த்தீங்கன்னா 6 TB வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம், சில டிவிஆர் 8 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது உங்கள் டிவிஆர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 3.5 mm சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க். இதில் பிராண்டு நிறையா இருக்குது, அது நான் சொல்ல விரும்பலை. இந்த ஹார்ட் டிஸ்க்கு மூலிமா தான் உங்களுக்கு பிளேபேக் ஃபுட்டேஜ் வேணும்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் ஆனது மூலிமா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஹெச்டி கேமராஸில் இதுதான் டூம் புல்லட் SMBS. அப்புறம் கேபிள், கேபிள் வந்து 3+1 கேபிள் சொல்லுவாங்க, RG6 சொல்லுவாங்க, RG59 சொல்லுவாங்க. ஸோ மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து 3+1 கேபிள். அது நான் உங்களுக்கு கனெக்ஷன் எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இதுதான் இந்த ஹெச்டி கேமரா கனெக்ஷன். வந்து நார்மலாக இந்த மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது, மவுஸ் கனெக்ட் பண்ணுறது, பேசிக் பவர் சப்ளை கொடுக்கறது, இதெல்லாம் மோடம் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வீடியோ இன்புட் போர்ட்டு. ஸோ உங்கள் கேமரா, இந்த கேமராலேருந்து பிஎன்சி பின்னு கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணுவீங்க. இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவிஆர் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆடியோ, அதாவது மைக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ இன்னில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மைக்லேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு மைக்குக்கும் பவர் கொடுக்கணும் தனியாக, அது உங்கள் SMBS-லேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து கொடுத்துருங்க. யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து 12 volts தான் டிவிஆர் கேமராஸ் எல்லாத்துக்கும். ஸோ 12 volts கொடுங்க. இந்த ஆடியோ இன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் மைக்கில் கொடுத்துருங்க. ஆடியோ அவுட்டுன்னு ஒன்று கீழே இருக்கும், இது வந்து உங்கள் இப்போது சப்போஸ் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ அவுட் கொடுக்க தேவையில்லை, HDMI கேபிள் மூலயமாவே உங்களுக்கு ஆடியோ வந்துடும். இன்கேஸ் நீங்கள் VGA இல்லை பழைய கலைஞர் டிவி இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட் தனியாக எடுத்து கொடுக்கணும், அப்படின்னா தான் சவுண்டு வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் IP கேமரா ஸ்பேஸ்க்கு பார்ப்போம். IP கேமராஸ்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் கிளாரிட்டி, பிக்சல் எல்லாமே நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு HD கேமராஸ். ஸோ இதுக்கு என்ன கேபிள் யூஸ் பண்ணுவீங்கன்னா CAT5 இல்லை CAT6. CAT5ங்கிறது உங்களுக்கு பேண்ட்வித் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கொஞ்சம் CAT6 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுறது CAT6, CAT6E இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் CAT6 நெட்ஒர்க் கேபிள். ஸோ இது வந்து கேமராஸ் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும், HD கேமரா மாதிரி தான் இருக்கும், பட் போர்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். BNC கனெக்டருக்கு பதிலாக ஈத்தர்நெட் போர்ட்டு இருக்கும். ஓகேவா, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது IP கேமரா அப்படி. ஸோ இந்த POE சுவிட்சு இல்லை நெட்ஒர்க் சுவிட்சு வந்து எதுக்காகன்னா உங்கள் NVR-ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்கும். NVR-ல ரெண்டு டைப் இருக்குது, வித்து POE, வித்தவுட் POE-ன்னு இருக்குது. வித்து POE-னா நீங்கள் இந்த சுவிட்சு யூஸ் பண்ண தேவையில்ல, அந்த வித்து POE-னா ஒரு 5 ports, நான் ஒரு 4 ports இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 ports-லேருந்தும் ஒரு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ வித்து POE-னா POE மீன்ஸ் பவர் ஓவர் தி ஈத்தர்நெட், உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் மூலயமாவே பவரும் போயிடும். ஸோ அதுதான் POE-ங்கிறது மீனிங். உங்கள் NVR-ல POE இருந்துச்சுன்னா NVR-லேருந்து பவர் போயிடும், டேட்டாவும் போயிடும். வித்து POE-ல 4 ports இருந்ததுன்னா 4 cameras நீங்கள் அடிஷ்னலாக பவர் தரணும்னு அவசியம் இல்லை, அந்த CAT6 கேபிள்லேருந்தே பவர் போயிடும். இன்கேஸ் வித்தவுட் POE NVR-னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் POE சுவிட்சு யூஸ் பண்ணுங்கள். வித்தவுட் POE-னா ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்கும் NVR-ல, இல்லை 2 ports இருக்கும். அந்த ஒரு போர்ட்டு இல்லை 2 ports-லேருந்து ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த சுவிட்சிலேருந்து மல்டிபிள் உங்களுக்கு சுவிட்சு வந்து 4 ports, 8 ports, 16, 32 இந்த மாதிரி இருக்குது, இல்லை வித்து POE, வித்தவுட் POE இருக்குது. வித்து POE யூஸ் பண்ணிங்கன்னா பவர் நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்க தேவையில்லை. வித்தவுட் சுவிட்சு, வித்தவுட் நெட் POE அப்படின்னா நார்மல் நெட்ஒர்க் சுவிட்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பவர் கேமராக்கு ஒவ்வொரு கேமராக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த POE சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அப்லிங்குன்னு ஒரு போர்ட்டு இல்லை 2 ports இருக்கும்,
நப்ளிங் எதுக்காகனா உங்க மோடம்ல கனெக்ட் பண்றதுக்காக. இன்கேஸ் உங்க மொபைல பார்க்கணும்னா என்விஆர்ல ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கும். ஸோ என்விஆர்ல இருந்து ஒரு போர்ட்ல இருந்து கேபிள் எடுத்துட்டு வந்து இந்த அப்ளிங்ல ஒரு ஒரு போர்ட்ல கொடுத்துருங்க. இன்னொரு அப்ளிங் ஒன்னு அப்ளிங் டூன்னு இருக்கும். அப்ளிங் டூல இருந்து ஒரு கேபிள் எடுத்து உங்க மோடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வியூ பண்ணிக்கலாம், மொபைல் சிஸ்டம்ல வியூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சுவிட்சில் வந்து ரெண்டு அப்ளிங் வச்சு வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ வாங்கும்போது ரெண்டு அப்ளிங் உள்ளதான் வாங்கிக்கிங்க. ஸோ என்விஆர் அதே மாதிரி தான், டிவிஆர் மாதிரியே தான். அதுக்கு ஹார்ட் டிஸ்க் மினிமம் 1 TBலேருந்து உங்களுக்கு சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி கேமராஸ் பேசிக் கனெக்ஷன் இது தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி. இது வந்து என்விஆர் வந்து வித்தவுட் பிஓஇ. ஸோ வித்தவுட் பிஓஇனா ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்கும். இந்த என்விஆர்லேருந்து ஒரே ஒரு போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ரவுட்டரில் கொடுத்துட்டேன். ரவுட்டர்லேருந்து ஒரே ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சுவிட்சில் கொடுத்துட்டேன். இந்த சுவிட்சிலேருந்து இது வந்து பிஓஐ சுவிட்சு. ஸோ இதுலேருந்து ஒரு ஒரு நெட்ஒர்க் கேபிள் ஒரு ஒரு கேபிள் எடுத்து போயிட்டு 8 கேமராஸுக்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் வித்து பிஓஐங்கிறதுனால பவர் இந்த சுவிட்சிலேருந்தே போயிடும், இந்த கேட்6 கேபிள்லேருந்தே போயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்ல கிளாரிட்டி பிக்சல் இதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணணும், ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா இந்த ஐபி கேமராஸில் கொஞ்சம் இன்னும் அதை கம்பேர் ஹெச்டி கேமராவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக டீப்பாக டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதுலேயும் டூம் கேமரா, புல்லட் கேமரா ப்ளஸ் பிடிஇசட் இருக்குது. பிடிஇசட் மீன்ஸ் உங்களுக்கு ஹெச்டி கேமராலையும் இருக்குது, ஐபி கேமராஸ்லையும் இருக்குது. ஐபி கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் வந்து 10x, 20x, 30x அப்படின்னு பிடிஇசட்ல இருக்கு. நீங்கள் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிறது கூட கிளியராக ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கேமராஸ்லாம் இருக்கு. நீங்கள் ரோட் சிக்னல்லாம் பார்த்துருப்பீங்க பிடிஇசட் ரொட்டேட்டிங் கேமராஸ்லாம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த என்விஆர் ஐபி கேமராவில் என்ன பெனிஃபிட்னா, ஐபி கேமராஸில் நீங்கள் இப்போ டிவிஆர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிவிஆர் மூலயமா தான் நீங்கள் மொபைலில் வியூ பண்ண முடியும். ஏன்னா டிவிஆரில் தான் P2P ஆப்ஷன், கிளவுடு P2P ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலயமா தான் நீங்கள் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஐபி கேமராஸ் வச்சுருந்தீங்கன்னா ஐபி கேமராஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு ஐபி கேமராஸுக்கு மட்டும் தனியாக கூட பார்க்கலாம் வித்தவுட் என்விஆரில். பட் டிவிஆர் இல்லாமல் அந்த கேமரா பார்க்க முடியாது. பட் என்விஆரில் பர்டிகுலர் ஐபி கேமராவை கூட நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். என்விஆர் டிவிஆர் வந்து ஜஸ்ட் ரெக்கார்டிங்காக தான். டிவிஆர்னா என்ன, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங். என்விஆர்னா நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ ரெக்கார்டிங் பர்பஸ் அந்த ரெக்கார்டிங் ஆனது இல்லை லைவ் ஆனதை உங்களுக்கு அவுட்புட்டில் பார்க்குறதுக்கான வியூ பண்ணுறதுக்கான டிவைஸ் அவ்வளோதான். இதில் ரெண்டு ரெசல்யூஷன் இருக்குது கம்ப்ரெஷன் மோடு, H.264, H.265, HD, H.265+. ஸோ முன்னாடி வந்ததெல்லாம் H.264. இது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி அது வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டிங் இப்போ ஸ்டோரேஜ் வந்து 1 TB வச்சுருக்கீங்கன்னா, 4 கேமரா போட்டிருக்கீங்கன்னா ஒரு 20 நாள் வருதுன்னா H.265 H.265+ வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வரும். 20 நாள் வருதுன்னா அது 30 நாள் 35 நாள் அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறதுக்காக உங்களுக்கு H.265 H.265+ வந்து கொண்டு வந்துடுவாங்க லேட்டஸ்ட்டாக. ஸோ அதான் ஐபி கேமராஸ் நீங்கள் P2P ஆப்ஷன் இருக்கும், வித்தவுட் என்விஆரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்விஆர் மூலயமாவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐபி கேமராஸில் இதான் பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வைஃபை கேமராஸ் பார்ப்போம். முன்னாடிலாம் கேபிள் லே பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ ஆல்ரெடி நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச சைட்டு அப்படி இல்லைன்னா வீட்டில் எல்லாமே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த டைமில் போயிட்டு நம்ம எதையும் உடைக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வைஃபை கேமராஸு இல்லை வைஃபை கேமரா என்விஆர் ஒரு குட் ஆப்ஷன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராவுக்கும் பவர் மட்டும் கொடுத்துட்டா போதும், உங்கள் என்விஆரில் அது ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வித்தின் 30 மீட்டருக்குள்ளே இருக்கணும், மோஸ்ட்லி 15 மீட்டருக்குள்ளே இருந்தால் நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ பிராண்டெலாம் நிறையா பிராண்ட் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வைஃபை என்விஆர் ரெண்டு ஆண்டனா வந்துடும். உங்கள் கேமராலேயும் ரெண்டு ஆண்டனா வந்துடும்,
வித்தவுட் ஆண்டனாலையும் இருக்குது வைஃபை கேமரா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது இந்த இந்த வைஃபை என்விஆருக்கு பவர் கொடுத்துடணும், ஒவ்வொரு கேமராக்கும் பவர் கொடுத்துடணும். நீங்கள் இந்த என்விஆரில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் எத்தனை நாலு கேமரா கனெக்ட் பண்ணிங்கன்னா நாலு கேமராவும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இது உள்ளே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் போட்டுட்டு நீங்கள் ரெக்கார்டாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இதுலேருந்து ஒரு HDMI VGA அவுட்புட் எடுத்து உங்கள் டிவியில் மானிட்டரில் பார்க்கலாம். ஒரு லேண்ட் கேபிள் மோடம்லேருந்து கொடுத்து உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். இது வந்து புல்லட் கேமராஸ். இது வந்து உங்களுக்கு டூம் இன்டோர் கேமராஸ், டூம்னு கிடையாது டேபிள் கேமராஸ். ஸோ டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு. ஸோ இதுலேயும் மெமரி கார்டும் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 4 சேனல் DVR கேமராஸ் வாங்குறதுக்கெலாம் என்னால் முடியாது, ஆர்டிஸ்ட் வாங்கலாம் முடியாது, உங்கள் பட்ஜெட் எங்கேயோ போகுது, 20,000-30,000 போகுது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்தமாரி வைஃபை கேமரா போட்டுடலாம். இதில் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, 2-way கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மெமரி கார்டு போட்டுட்டிங்கன்னா கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க. அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் யூசர்னு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி உங்கள் கேமராவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் மோடம் வச்சுன்னா மோடம்லேருந்து கான்ஃபிகர் பண்ணிக்க வேண்டியதான். கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட், உங்களுக்கு ஒரு 5,000 முடிஞ்சிடும். 5,000 இல்லை 4,000 அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரே ஒரு கேமரா மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சஜஸ்டன் கொடுக்கலாம். மெமரி கார்டில் பிளேபேக்கும் பார்த்துக்கலாம். நீங்கள் மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மெமரி கார்டும் போடலாம், இல்லை இதுக்குன்னே செப்பரேட்டாக வருது மெமரி கார்டு, அது கூட யூஸ் பண்ணலாம். 32 GB 64 GB நீங்கள் மெயினாக பார்த்துக்கங்க அந்த கேமரா எவ்வளோ ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம்னு. சில கேமரா 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 128 GBனா உங்களுக்கு 2 MP வந்ததுன்னா ஒரு 10 days வரும் ரெக்கார்டு. ஸோ அது மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கு இல்லை ஈஸியாக முடியணும்னா இந்த ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஜஸ்ட் கேமராவுக்கு பவர் கொடுத்துட்டு என்விஆர் ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் சிசிடி கேமரா பற்றின பேசிக்ஸ். நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஐடியாஸ் தான் சொல்லியிருக்கேன். இதுலேயும் நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்ஸ். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.